ஸ்டார் வார்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பார்க்காதவங்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் படங்கள் பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அப்படியே நம்ம ஸ்டார் வார்ஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முயற்சி. ஸோ ஸ்டார் வார்ஸ் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கிறது கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த ஸ்டார் வார்ஸ் சீரிஸ் பிடிச்சதுக்கான ஒரே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு படங்கள், ஸ்டார் வார்ஸ் சோலோ ஸ்டோரி, ஸ்டார் வார்ஸ் ரோக் ஒன், அதுக்கப்புறம் ஸ்டார் வார்ஸ் நியூ ஹோப். என்னன்னா இந்த ரெண்டு படங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது 2015-18. ஆனா இப்போ ரிலீஸ் ஆன படத்துக்கு 1977 வந்து பாத்தீங்கன்னா சீக்வல் வந்து கொடுத்திருப்பாங்க, அதாவது கண்டினியூஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த கண்டினியூஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டா வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது ஸ்டார் வார்ஸ். அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா வெறி கொண்டு பார்க்க ஆரம்பிச்சேன் முழுசா. சோ இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அனிமேட்டட் சீரிஸ் இருக்கும், பட் ஆனா அதெல்லாம் நான் இன்னும் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தவிர்த்துட்டேன். அதெல்லாம் இல்லாம படங்கள் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த ஸ்டார் வார்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பண்ணிருங்க. சரி வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல ஸ்டார் வார் சீரிஸ் ஆரம்பிக்கிறோம். மொத்தம் 11 படங்கள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இடையில அனிமேட்டட் சீரிஸ் கொஞ்சம் இருக்கும், பட் ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தவிர்த்துட்டேன். பட் ஆனா மேண்டலோரியன் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா ஒரு வீடியோவா நான் கண்டிப்பா போடுறேன். நான் படத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற விதம் வந்து படத்தோட ரிலீஸ் ஆர்டர்ல இருக்காது, படத்தோட ஆர்டர் எந்த ஆர்டர்ல பார்த்தா கரெக்டா இருக்குமோ அந்த ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னு ஒரு விஷயத்த சொல்லுறேன், என்னன்னா 1977 ஸ்டார் வார்ஸோட 4th எபிசோட் ரிலீஸ் ஆச்சு. ஆனா 1999 தான் ஸ்டார் வார்ஸோட 1st எபிசோட் ரிலீஸ் ஆச்சு. சோ ரிலீஸ் ஆர்டர்ல பாக்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா டைம் லைன் எந்த ஆர்டர்ல வருதோ அதே ஆர்டர்ல கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் வார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு காலங்களா பிரிச்சிருப்பாங்க. அது என்னன்னா ஏஜ் ஆஃப் ரிபப்ளிக், ஏஜ் ஆஃப் ரிபெலியன், ஏஜ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மூணா பிரிச்சிருப்பாங்க. சோ ஏஜ் ஆஃப் ரிபப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா மூணு படங்கள் இருக்கு. அந்த படத்தோட பேர் என்னன்னா ஸ்டார் வார்ஸ் ஃபேண்டம் மெனஸ். சோ இன்னொரு டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் மெனஸ் சொல்லிருப்பாங்க. சோ ரெண்டுமே ஒரே படம் தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் அட்டாக் ஆஃப் க்ளோன்ஸ், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் ரிவெஞ்ச் ஆஃப் சித். அதை தொடர்ந்து ஏஜ் ஆஃப் ரிபெலியன் கிட்ட வந்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் சோலோ ஸ்டோரி, அதுக்கப்புறம் ரோக் ஒன், அப்புறம் நியூ ஹோப், அப்புறம் எம்பையர் ஸ்ட்ரைக்ஸ் பேக், அப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ஜெடாய். இந்த அஞ்சு படங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ரிபெலியன்ல நடக்குது, அதாவது ஏஜ் ஆஃப் ரிபப்ளிக்கு அப்புறம் நடக்குது. ஆனா படத்தோட ரிலீஸ் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்காது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாத்தி போட்ட மாதிரி இருக்கும். அதே சமயம் இதுல வர அந்த ஸ்டார் வார்ஸ் சோலோ ஸ்டோரியும் ரோக் ஒன் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஒரிஜினல் ட்ரையாலஜிலேயோ ப்ரீக்வல் சீக்வல் ட்ரையாலஜிலேயோ வராது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்தாலஜி ஸ்டோரி. ஸோ தனிப்பட்ட ஒரு ரெண்டு விஷயங்களுக்கான ஒரு ஆரிஜின் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஆனால் அதை வந்து இப்படியே ஆர்டராக பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஏஜ் ஆஃப் ரிபெலியனில் தான் மேண்டலோரியன் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ மேண்டலோரியன் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன் ஆஃப் ஜெடாய் படம் முடிஞ்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு படங்கள் இருக்குது. ஸோ ஸ்டார் வார்ஸ் ஃபோர்ஸஸ் அவேக்கன், அப்புறம் ஸ்டார் வார்ஸ் லாஸ்ட் ஆஃப் ஜெடாய், அப்புறம் கடைசியாக வந்து ரிலீஸ் ஆன படம் ஸ்டார் வார்ஸ் ரைஸ் ஆஃப் ஸ்கைவாக்கர். ஸோ அந்த மேண்டலோரியன் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ரிபெலியன் முடிஞ்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. அதே சமயம் ஏஜ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு 25 வருஷம் முன்னாடி நடக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல படங்கள் முழுசாக பார்த்ததுக்கப்புறம் மேண்டலோரியன் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ உங்களோட சப்போர்ட் முழுக்க முழுக்க எனக்கு முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஆர்டர் எப்படி பார்க்கணுங்கிறக்கான ஒரு ஆர்டர். ஆனால் இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெடாய் அப்படிங்கிற ஒரு இனம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சித் அப்படிங்கிற ஒரு இனம். அதாவது மில்கி வே கேலக்சியில், அதாவது பால்வெளி மண்டலங்களில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இனங்கள் வந்து இருந்திருக்கு. இவங்க ரெண்டு இனத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி, இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ வருடங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த வருடங்களுக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சித்துங்கிற இனம் வந்து அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜடாய்ங்கிற இனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலாகாலமாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஜடாய்ங்கிறவன் யாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்சியில் இருக்கிற ஒரு போலீஸ் மாதிரிங்க. எப்படி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தப்ப தடுக்கிற போலீஸ் இருக்காங்க, அந்த மாதிரி கேலக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுறதுக்காக இருக்கிற ஒரு போலீஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. ஆனால் இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல், அதாவது ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இருக்கும். அது அவங்களோட உடலில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜடாய்களுக்கும் சித்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சக்திகளை கொடுக்குது. ஜடாய் கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபோர்ஸ், அதே சமயம் சித்துன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்துக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபோர்ஸ். சரி, நீங்கள் சித்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஜடாய் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜடாயாக தான் எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கும், அதே மாதிரி மிடிக்ளோரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அந்த மிடிக்ளோரியன்ஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜடாய் இனத்துக்கே ஒரு 20,000 இருக்கும். ஆனால் சித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000-20,000 மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த மிடிக்ளோரியன்ஸ் கவுண்ட் வந்து இருக்கும். ஸோ எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜடாய் மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர், அதாவது முதல் மாஸ்டர் மாதிரி கூட சொல்லாங்க. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் யோடா. அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா
17,700 18,000 அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிடிக்ளோரியன் கவுண்டே வந்து இருக்கும். சித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பமே 20,500 தாங்க இருக்கும். இந்த ஜடாய் சித்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இனமா இருந்தது தான். பட் ஆனா இந்த மிடிக்ளோரியன்ஸ் கவுண்ட்னால ரெண்டா பிரிஞ்சு எதிரிகளா வந்து மாறி இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த கதைகளுக்கெல்லாம் முன்னாடி வந்து சொல்லப்படாத ஒரு விஷயம் படங்கள்ல. பட் ஆனா படம் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியற ஒரு விஷயத்தை தான் நான் இப்ப முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஜடாய்ங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இவ்வளவு நாள்கள் வந்திருப்பாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு ஒரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்கும். சோ மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவா இருந்து ஒரு சிஷ்யன் எடுத்து அவரை வளர்த்தனதுக்கு அப்புறம் அவர் ஒரு குருவா மாறினதும் அவரு தனக்கான ஒரு சிஷியன் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் மாஸ்டரோட இன்னொரு சிஷியன் வந்து எடுத்துப்பாரு. சோ இப்படி இப்படியே வந்து பாத்தீங்கன்னா காலாகாலமா ஒரு குரு ஒரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையா வந்து ஜடாயில வந்து பரவிட்டு இருக்கும். சோ ஒரு குருக்கு ஒரு சிஷியன் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரிதான் ஒரு குருக்கு ஒரு சிஷியன் அப்படின்னு சொல்லி சித்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். ஆனா சித்துங்கிறவங்களே பாத்தீங்கன்னா ஜடாய கிட்ட இருந்து ட்ரெயின் அப் பண்ணவங்க தான். ஆனா வயசு ஆக ஆக அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அசுர வளர்ச்சி அடைஞ்சு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா தனியா பிரியறது மட்டும் இல்லாம சித்துங்கிற ஒரு இனத்தை வந்து உருவாக்கி இருப்பாங்க அப்படிங்கறது இந்த படத்துல வந்து நம்மளுக்கு ஒரு புரியற ஒரு விஷயம். அப்படி இந்த ஜடாய் சித்துக்கெல்லாம் ஆயுதமா வந்து பாத்தீங்கன்னா லைட் சேபர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். நம்ம ஊர்ல இப்படி ராஜாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்தியில சண்டை போடுவாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லேசர் லைட் மாதிரி தாங்க வரும். சோ அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்குவாங்க. இதுதான் அவங்களோட ஆயுதமாவே மோஸ்ட்லி இருக்கும். சோ ஃபோர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு சக்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து சொல்லியிருப்போம். அது என்ன மாதிரி சக்தி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இவங்கனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துல இருக்கிறவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உணர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பேச முடியும். அதாவது கிட்டத்தட்ட நம்ம எப்படிங்க தியானம் பண்ணி ஒருத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து பேசுறோம் இல்லையா அந்த மாதிரி. சோ அந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நடக்கும். அதே சமயம் ஒருத்தனோட மனசுக்குள்ள நினைக்கிறது டெலிபதின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து தெரிஞ்சு அதை வந்து ஒரு முன்னறிவிப்பா இவங்களால சொல்லவும் முடியும். இப்போ ரெண்டு ஜடங்களுக்குள்ள இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பக்கத்து பக்கத்துல இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. வெகு தூரத்துல இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இதை அவங்களால வந்து தெரிவிக்க முடியும் அப்படிங்கிறதான் பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸோட சக்தி. சோ அந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜடாய்கள் பயன்படுத்துறாங்க. ஆனா அதே ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சித் வந்து எப்படி பயன்படுத்துவாங்கன்னா ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தையும் அதே சமயம் அவங்களுக்கு இருக்கிற கோபத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தி அவங்களையும் கெட்டவன ஆக்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தோட வழிமுறை. ஜடாய் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வழிமுறை. ஸோ அந்த கேலக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் எடுக்க மாட்டாங்க, நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் ஸ்பீசிஸ் எல்லாம் இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனாய்ட் ரோபாட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ரோபாட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ராய்ட்ஸ், ஸோ அந்த நீங்கள் ஸ்பேஸ் மூவிஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ராய்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த ட்ராய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஷிப்பில் தான் கோலர் வந்தாலோ சரி பண்ணுறக்கோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சின்ன சின்ன வேலைகளுக்கோ பயன்படுத்துகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன ட்ராய்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராய்ட்ஸ் ஹியூமனாய்ட்ஸ் எல்லாம் வந்து மனுஷங்களுக்கும் ஏலியன் ஸ்பீஷீஸ்க்கும் உதவி பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே வாழ்றது வந்து பார்த்தீங்கன்னா கேலாக்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது விண்மீன் குடியரசு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் எடுத்துக்கலாம். ஆனால் கேலக்ஸியில் இவங்களோட கேலாக்டிக் ரிபப்ளிக் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நிறையா கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எப்படி நம்ம ஊர் காசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதே மாதிரி கேலாக்டிக் ரிபப்ளிக்குள்ள காசு வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து செல்லாது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க. ஸோ இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜடாய்ங்கிறவங்க எப்போவுமே லைட் சைட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு ஜடாய். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை பாசிட்டிவ் ஃபோர்ஸ்னு மாதிரியே சொல்லியிருப்போம். ஆனால் சித்துங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு ஜடாய் மாதிரி தான். பட் அவங்க ஜடாய் கிடையாது, சித்துன்னு சொல்லி தனி இனமாக உருவாக்கிட்டாங்க. ஆனால் அவங்க அழிஞ்சு போய் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிருச்சு. ஸோ இது ரெண்டு விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்டார் வார்ஸ்க்குள்ளே போகிறக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலுமே படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளனேஷனில் நடுவில் நடுவில் வந்து சேர்த்திருக்க வாய்ப்புகள் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட தாட்ஸ்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சஜஷன் எதாவது இருந்தால் சஜஷன் சொல்லுங்கள். ஸோ மேலும் புது வீடியோ பார்க்கணும் உங்களோட மறந்து விடைபடுது உங்கள் ஸ்கிரிப்டட் அன்சர் தமிழ் ஷார்ட்டாக சொன்ன சண்டை. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லாயிருக்கும்.